ஹைட்ரோ கார்பன் எனும் பெயரிலே மீத்தேன் திட்டத்தை திரும்பவும் பாரதிய ஜனதா கட்சி அரசு தமிழர்கள் தலையில் திணிக்கிறது. இதை கண்டித்து இங்கே கண்டன ஆர்ப்பாட்டத்தை துவக்கி இருக்கின்றோம். இந்த திட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமான காவிரி டெல்டாவும் பாலைவனமாகும் என்பது மட்டுமல்லாமல் இந்த திட்டம் வடக்கே பாண்டிச்சேரியிலிருந்து தெற்கே ராமநாதபுரம் வரை விரியக்கூடிய அளவிற்கான துரப்பு பணிகளை செய்வதற்கு இந்திய அரசு தயாராக இருக்கிறது. இதிலே தனியார் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் அடிப்பதற்கு ஏற்ற வகையிலே சட்டங்களை திருத்தி அனுப்பி எழுதியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலதனத்தினை கொள்ளையடிப்பதற்கான சட்டங்களை மசோதாக்களை மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. அவர்கள் இதை இந்த திட்டத்தை செய்வதற்கான தொழில்நுட்பங்களை இறக்குமதி செய்வதற்கான வரியிலிருந்து விலக்கு அளித்திருக்கிறார்கள். கடந்த வருடம் பட்ஜெட்டின் பொழுது இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அல்லது மீத்தேன் திட்டத்தை அல்லது பெட்ரோலிய வளங்களை கொள்ளையடிப்பதற்கான இந்த திட்டத்தை அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இது எந்த பெயரில் வந்திருந்தாலும் இவை அனைத்தும் தொழில்நுட்ப அளவிலே வேறு வேறு பெயர்களை சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய நிலக்கரி, பெட்ரோலியம், மீத்தேன் உள்ளிட்ட எரிவாயுக்களை எடுக்கக்கூடிய திட்டம்தான். இந்த திட்டத்தை தனித்தனி பெயர் இல்லாமல் ஒரே பெயரில் எடுப்பதற்கு, ஹைட்ரோ கார்பன் பெயரில் எடுப்பதற்கு மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுது இவர்கள் இந்த பணியை துவக்க இருக்கிறார்கள். நெடுவாசல், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் துவக்குவது என்பது முதல்கட்டமாக இருக்கும். இது தமிழகத்தினுடைய நீராதாரத்தையும் விவசாயத்தையும் மற்றும் அதை நம்பியிருக்கக்கூடிய மக்களை அகதிகளாக்கக்கூடிய திட்டமாக இருக்கிறது என்று நாங்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து வந்திருக்கின்றோம். இதை நடைமுறைப்படுத்துவது தமிழர்களுடைய இறையாண்மையை மீறுகின்ற செயலாக இருக்கும். தமிழர்களுடைய வாழ்வாதாரம்தான் தமிழருடைய இறையாண்மை, தமிழருடைய விவசாயம், தமிழருடைய நிலம், தமிழருடைய நீர், தமிழர்களுடைய நிலத்தடி நீர், இவை அனைத்தையும் பாதிக்கின்ற வகையில் வரக்கூடிய திட்டம் தமிழர்கள் இறையாண்மைக்கு எதிரானது. இந்த இறையாண்மையை மீறுகின்ற வகையில் மத்திய மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இத்திட்டத்தை எதிர்த்த போராட்டத்தை நாங்கள் துவக்கி இருக்கின்றோம். இதற்கு பிறகு இந்திய அரசு கொள்கை அளவில் இந்த திட்டத்தை முழுவதுமாக கைவிடும் வரை இந்த போராட்டத்தை மேலும் நாங்கள் தீவிரப்படுத்த இருக்கின்றோம். அடுத்த வாரம் வருகின்ற மார்ச் மாதம் 5ஆம் தேதி இதற்கான இருசக்கர வாகன பிரச்சாரத்தை நாங்கள் திருச்சியிலிருந்தும் பிற ஊர்களிலிருந்தும் நெடுவாசல் நோக்கி நாங்கள் பயணப்பட இருக்கின்றோம். இந்த பிரச்சாரம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு வந்ததை விட இரு மடங்கு மக்களை திரட்டுகின்ற போராட்டமாக இருக்கும் என்பதை சமயத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஆகவே மோடி அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு இங்கே பலவீனமான ஒரு அரசு சூழலை பயன்படுத்தி கொண்டு தமிழர்களுடைய மூல வளங்களை கொள்ளையடிக்க முயற்சிக்கும் என்றால் உயிரை கொடுத்தாவது அதை தடுத்து நிறுத்துவோம் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.